பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தினாலே ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் ஆலயத்திலே இருந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய திருச்சபை சேர்ந்த எல்லா மக்களுக்கும் இந்த சுவிசேஷமானது கடந்து செல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த காணொலி காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே உங்களை நேரடியாக பார்த்து விசாரிக்காவிட்டாலும் தொலைக்காட்சி மூலமாக உங்களை விசாரித்து உங்களுக்காகவும் நம்முடைய ஊழியத்திற்காகவும் திருச்சபை மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஆண்டவர், வெகு விரைவிலே நாம் ஆலயத்திலே வந்து ஆராதிப்போம் என்ற நல்ல நிச்சயத்தோடு இந்த நாளிலே நீங்கள் கேட்கின்ற இந்த ஜெபத்தினாலும் கேட்கப்படுகின்ற செய்தியினாலும் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் ஆலயத்தில் இருந்து ஜெபிப்பது போல நீங்கள் வீட்டில் இருந்து ஜெபித்து பூரண ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கர்த்தரை கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் செய்வோம். கிருபையாக நேசித்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற பரிசுத்தம் நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த 5 மாத காலங்களும் நீதாமே எங்களை பாதுகாத்து நடத்தியிருக்கின்ற பரிசுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ இயலாமைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், ஆண்டவரே, மன சஞ்சலங்கள் வந்த காலங்கள் உண்டு. ஆனாலும் தேவனாகிய கர்த்த நீதாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் திருச்சபை சேர்ந்த எல்லா மக்களையும் நீர் பாதுகாத்து நடத்தியிருக்கின்ற பரிசுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, வீடுகளிலே தம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் கூட இந்த காணொலி காட்சி மூலமாக ஜெபிக்கின்ற ஜெபங்கள் கேட்கப்படுகின்ற சத்தியத்திற்கு தம்முடைய பிள்ளைகள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கேற்ற நல்ல கிருபைகளை தந்து கர்த்த பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தை நீதாமே பொறுப்பேற்று நடத்தும். கேட்கப்படுகின்ற சத்திய வசனங்களும் எங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்க கர்த்த கிருபை செய்யும்படியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். துதி கன மகிமை நீர்தாம் எடுத்துக்கொள்ளும். மேய்ப்பரு இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிலப்பிதாவே, ஆமென். இப்போது நாம் கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அமைதியும் சந்தோஷமான மகிழ்ச்சியுமான இந்த காலை வேலைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, வீடுகளில் இருந்து இந்த செய்தியை கேட்க போகிறதான உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே காலை நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இந்த நாளுக்குரியதான இந்த மாதத்தின் கடைசி பரிசுத்தமான ஓய்வு நாள். இந்த நாளில் நம் ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதிக்க முடியாவிட்டாலும் வீடுகளில் இருக்கிறதான உங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த நல்ல ஈவுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளில் கொடுக்க போகிற அந்த செய்தியை வீடில் இருக்கிறதான நீங்கள் வேதத்தை எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து இந்த தெய்வ செய்தியை கேட்கும்படியாக உங்களை அன்போடு பச்சமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு, தேவன் செய்கிறதை வெளிப்படுத்துவார். இந்த உலகத்தில் தேவன் செய்கிறதான காரியங்களை முன்கூட்டி அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதற்காக நம்ம வேதத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு சுவாமி இந்த உலகத்தில் வாழ்ந்ததான காலங்களிலே அவர் சொல்லி வைத்து போனதான சில காரியங்கள் உண்டு. அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:6-7 சொல்லப்படுது. இந்த நாட்களில் இந்த உலகத்தில் நடக்கிறதான இந்த கொடியதான இந்த வைரஸ் மூலமாக பல அழிவுகளை நாம் பார்க்கிறோம், பல அழிவுகளை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரை தேவன் முன்கூட்டியே இவைகள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது அங்கே சொல்லப்படுகிறது மத்தேயு 24:6-7. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவரை இயேசு சுவாமி முன்கூட்டியே இந்த வேத வசனங்களை நமக்கு சொல்லி வைத்து போயிருக்கிறார். இந்த பிரகாரமாக நம்ம பார்க்கும்போது இந்த நாட்களில் உள்ளதை நம்ம பார்க்கும்போது இந்த கொரோனாவினால பல அந்த கொரோனா என்கிறதான ஒரு வைரஸ்னால பலவிதமான அந்த கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, பூமி அதிர்ச்சி, வெள்ளத்தினால பெரிய அழிவுகள், புயலினால பல சேதங்கள், நெருப்பினால பல சேதங்கள் என்று சொல்லி நம்ம இந்த நாட்களில் இந்த 1.5 காலமாக நம்ம பல விதமான சேதங்களையும் அழிவுகளையும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம்.
ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் நம்மை பாதுகாத்து வருவது அவருடைய சுத்த கிருபை. இப்போது நம்ம இந்த உலகத்துல நம்ம ஜீவனோட வாழ்வது அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான கர்த்தருடைய சுத்த கிருபை என்பது நாம அறிந்தவர்களாக விசுவாசித்தவர்களாக கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருந்து நம்ம ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இங்க நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், இந்த தேவன் செய்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம தலைப்புல பார்த்தோம். அதே மாதிரி தேவன் செய்கிறத எப்படியெல்லாம் அவர் வெளிப்படுத்துறாரு என்று சொல்லி நம்ம சிந்திக்க போறோம். 8:3 பின்பு பிளேயாம் பாலாக்கை நோக்கி, உம்முடைய சர்வாங்க தகன பலி அண்டை நில்லும், நான் போய் வருகிறேன். கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதா இருக்கும். அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான் என்று சொல்லி இந்த வேதவசம் சொல்லப்படுகிறது. பாலாக் என்கிறதான அரசன் பீலையாம் இடத்துல வந்து இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கும்படியாக ஒரு கட்டளையை பிறப்பிப்பாரு. ஒரு கட்டளை சொல்வாரு பீலையாம கிட்ட, நீ வந்து இஸ்ரேல் ஜனங்களை சபித்துக்கோ, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேற்கொண்டு எழும்பி என் தேசத்துல வராத படிக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்களை நீ சபித்துக்கோன்னு சொல்லி பீலையாம கிட்ட பாலாக் சொல்லுவாரு. அப்போது பாலாக் வந்து அதுக்குதான் இங்க வசனம் சொல்லுது, பீலையாம் பாலாக்கை நோக்கி, உம்முடைய சர்வாங்க தகன பலி அண்டையில நில்லும், நான் போய் வருகிறேன். அவன் கர்த்தர்களை விசாரித்து வருவதற்காக அவன் கடந்து சொல்லுறான். கடந்து சென்று அவன் சொல்றான், நான் வந்து கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதா இருக்கும், அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேலே ஏறினான். கர்த்தர் சொல்லுற காரியத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். அதான் நம்ம இங்க முதல்ல தலைப்புல நாம பார்க்கிறோம். தேவன் செய்கிறதை வெளிப்படுத்துகிறார். தேவன் முன்கூட்டியே அவர் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இங்க அதே மாதிரிதான் பாருங்க, பிளையாம கிட்ட பாலாக் என்கிற அரசன் சொல்லுகிறான், நீ இஸ்ரேல் ஜனங்களை சபித்துக்கோன்னு சொல்லிட்டு. அப்போது பாலாக்கு வந்து போய் கேட்கும்போது தேவன் வந்து என்ன, அதுக்கு முன் அதுல நம்ம பின்ன நம்ம பார்க்கும்போது 24:1 சொல்லுறது, இஸ்ரேவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாக காணப்படுகிறது. ஆண்டவராகிய தேவன் இஸ்ரேவேலை தெரிந்து கொண்டார். இஸ்ரேவேலை தெரிந்து கொண்டதுனால அந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பது அது கர்த்தருக்கு பிரியமாக கண்டது. அந்த தேவனுக்கு பிரியமாக கண்டதான ஜனங்களை சபிப்பதற்கு ஒருபோதுமே தேவனுடைய தீர்க்கதரிசிகளாலேயோ ஊழியக்காரங்களாலேயோ முடியாது. அதுதான் இங்க உண்மையாக சொல்லப்படுகிறது. அதுதான் பிளேயாம் சொல்றான், தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனங்கள், தேவனால தேவனுக்கு பிரியமான ஜனங்கள் நான் எப்படி சபிப்பதற்கு சொல்லி அங்க கேள்வியை கேட்கிறான். அங்க அதுல 8 சொல்லுது பாருங்க, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி. ஒரு மனிதனை தேவன் தெரிந்தெடுத்து அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்ந்ததான கண்மலை மேல் அவர் வைத்திருக்கும் போது அந்த மனிதனை வேற ஒரு மனிதனால எப்போதுமே சபிக்கவும் அவனை குறித்து ஒன்றும் பேசவும் முடியாது. அதுதான் நம்ம இந்த விதத்துல நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக பாலாக்கு வந்து அந்த பீலையாமத்துல சொல்லுறான், நீ வந்து சபிச்சுக்கோ, நீ சபிச்சேன்னு சொன்னா நிச்சயமாக அந்த ஜனங்கள் எல்லாம் முன்னேறி வரமாட்டாங்க, அவங்க எல்லாம் பாலாய் போவாங்கன்னு அவன் நினைச்சு சொல்றான். ஆனா பீலையாம் வந்து அந்த தேவனத்துல விசாரிக்கும் போது தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்போதுமே சாதகமான தேவனாக காணப்பட்டாரு. அதுக்கு பிற்பாடு நம்ம பார்க்கும்போது 11:12 சொல்லுது, அப்பொழுது பாலாக் பீலையாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர், என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றான் சொல்றான். என்னன்னு சொன்னா அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாமே கர்த்தருடைய ஜனங்களை சபிப்பதற்காக அல்ல, ஆசீர்வதிக்கவே அவர் சித்தமுள்ள தேவனாக காணப்பட்டதுனால பீலையாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்ட உடனே பாலாக்கு ரொம்பவும் கோபம் வருகிறது. அப்போதான் பீலையாமே பார்த்து கேட்கிறார், நீர் எனக்கு என்ன செய்தீர், நான் உமட்ட சொன்ன நான் ராஜா தானே, நான் சொல்லியிருக்கிறேனே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க சபியும் என்று சொன்னேனே, ஆனா நீர் என்ன செய்தீர், சபிக்காம நீங்க அவங்கள ஆசீர்வதிச்சீரங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேள்வியை கேட்கிறான். அதுக்கு பிற்பாடுதான் அவர் சொல்லுறாரு, பீலையாம் சொல்றாரு, அதற்கு அவன், கர்த்தரின் வாயில் அருளினதையே சொல்வது என் கடமை அல்லவா என்றான் சொல்றார். இங்க சொல்றாரு, கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்வது என் கடமை அல்லவா என்று சொல்றார். ஆனா ஆண்டவர் வந்து
ஒரு மனிதனை அவர் வந்து மனிதனுக்கு வெளிப்படுத்துற காரியங்கள் அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்கும் போது அந்த வார்த்தைகளை சபிப்பதற்காக ஒருவர் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இங்க அதே மாதிரி பாருங்க, பிளேயாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்களை நீ ஆசீர்வதித்துக்கோன்னு சொல்றாரு. ஆனா பாலாக் சொல்றான், இல்ல அந்த ஜனங்கள் மேற்கொள்ளாதபடி நீ அவங்கள சபித்து நீ அவங்களுக்கு சாபத்தை கொடுன்னு சொல்றாரு. அப்போது பிளேயாம் சொல்றாரு, அந்த பாலாக் ராஜாவுக்கு நேராக சொல்றாரு, கர்த்தர் வெறுக்காத தேவன் சபிக்காதவனே நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனே நான் வெறுப்பது எப்படி. ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனை நேசிப்பது உண்மை என்று சொன்னால் ஒருபோதுமே அவர் நம்மை அவர் கைவிடவே மாட்டார். எந்த நேரத்தில் அவர் கைவிடாத தேவனாக இருப்பார் என்று சொன்னால் அவர் நம்மை நேசிக்கிற தேவன், நம்மை பராமரிக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை வழி நடத்துகிற தேவன், நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனுடைய கரத்தில் நம்ம இருக்கும்போது ஒருபோதுமே தேவன் சத்துருவின் கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கவே மாட்டார் என்பதுக்கு இது உதாரணமான உண்மையான ஒரு கருத்தாக காணப்படுகிறது. இன்னும் நம்ம பார்க்கும்போது உபாகமத்தின் புஸ்தகம் 29:29 சொல்லுது, உபாகமம் 29:29 சொல்லுது, மறைவானவைகள் நம்முடைய தேவனை கர்த்தரிக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின் படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். மறைவான காரியங்களை வெளிப்படுத்துவது, மறைவான காரியங்களை அறிந்து கொள்வது அது கர்த்தருக்குரியவைகள், அது கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய சித்தம். ஆனா வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தையின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் நமக்கு நிறைய நியாய பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார், நிறைய கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் அந்த வார்த்தைகளை நாம கடைபிடித்துக் கொள்ள வேண்டும், நாமும் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது நான் ஒரு முறை நம்ம பார்க்கும்போது ஆண்டவரை இயேசு சுவாமி இந்த உலகத்துல வாழ்ந்து வந்த காலத்துல அவர் வந்து சொன்னதான ஒரு வார்த்தை, மத்தேயு 11:25 மத்தேயு 11:25 சொல்லப்படுகிறது, அந்த சமயத்துல இயேசு சொன்னது, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமானங்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்றாரு. இங்க வந்து நம்ம பார்க்கும் போது அந்த வெளிப்படுத்துதல் வந்து யாருக்கு வேணாலும் தேவன் கொடுக்கலாம், அது வந்து கல்விமான் என்றோ ஞானவான் என்றோ அங்க சொல்லப்படலாம், அங்க ஞானி என்றும் கல்விமான் என்றும் ஒருவர் அங்க சொல்லப்படல. ஆனா இங்க வேதவசனம் சொல்றது, இயேசு சாமி சொல்றாரு, பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப பாலகருக்கு ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினபடியால ஆண்டவரை இயேசு சுவாமியை பிதாவை மகிமைப்படுத்துறாரு, பிதாவுக்கு நன்றி செலுத்துறாரு, அவரை ஸ்தோத்தரிக்கிறார் சொல்லி இங்க வேதவசனம் சொல்லுகிறது. இதைதான் நம்ம சில வேளை பார்க்கும்போது பாருங்க, சில வேளை கர்த்தருடைய வெளிப்படுத்துதல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய அபிஷேகத்தை பணத்தினாலேயோ இல்ல பொருட்களினாலே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிலவர் நினைப்பாங்க. ஆனா வெளிப்படுத்தல் எப்போதுமே கர்த்தருடைய சித்தத்தின் படி யாருக்கு வெளிப்படுத்துறாரோ அவர்களுக்கே அவர் கொடுப்பது அல்லாமல் மற்றவர்களுக்கு சும்மா அதை எல்லாம் கொடுப்பது வந்து லேசான காரியம் அல்ல. இன்னும் நம்ம பார்க்கும்போது தேவர் ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துறார், அதுதான் நம்ம பார்த்தோம் உபாகமத்தின் புஸ்தகத்துல நம்ம 29:29 சொல்லப்படுது, மறைவான காரியங்களை தேவன் வந்து மறைவான காரியங்கள் அது அவருக்குரியதாகும். அவர் அதை வந்து நமக்கு சொல்லும் போது நம்ம வந்து நியாய பிரமாணத்தின் வார்த்தையில தான் நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரிதான் ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது பாவங்களை வெளிப்படுத்துற தேவன், உன்னுடைய பாவங்களை ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா, பட்ட பகலை போல அது வெளியரங்கமாக கொண்டு வருவன் சொல்லப்படுகிறது. புலம்பலின் புஸ்தகம் 4:22 புலம்பல் 4:22 சொல்லுது, சியோன் குமாரத்தையே உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது, அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக விடார், ஏதோன் குமாரத்தையே உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்தும்னு சொல்லப்படுகிறது. இங்க நம்ம பார்க்கும்போது அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது என்று சொல்லி சியோன் குமாரத்தை அவர் சொல்றாரு, அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக விடார், ஏதோன் குமாரத்தையே உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை உனக்கு வெளிப்படுத்துவார்னு சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனுடைய பாவங்களை தேவன் எப்போதுமே வெளிப்படுத்துற தேவனா இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்த எல்லா பாவங்களையும் தேவன் என்ன செய்வான்னு சொன்னார், ஒரு ஒரு நாளில அதை அவர் வெளிப்படுத்துவார். இங்க தேவன் சொல்றாரு, பெருமைக்காரன், விபச்சாரக்காரன், பொய்யன், புறங்கூறுகிறவன், கொள்ளைக்காரன், கொலைக்காரன் என்று சொல்லி பலதரப்பட்டதான ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பாவங்களை ஒரு நாள் தேவன் நிச்சயமாக அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:11 சொல்லுது, வெளிப்படுத்தல்
22 அதிகாரம் 11 வசனம் சொல்லுது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சுவாமி யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது இந்த வேத வசனங்களை அவர் சொல்லுறார். அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று சொல்றாரு, அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் என்று சொல்றாரு. அதே மாதிரி நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நமக்கு வெளிப்படுத்தலாக சொல்லப்படுகிறதான வேத வசனங்களை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் அதே மாதிரிதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறார். நீங்கள் எப்படிப்பட்ட குணமுள்ளவர்களாக நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நமக்கு வெளிப்படுத்துறாரு. இந்த வேத வசனங்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு வெளிப்படையாக கற்றுக் கொடுக்கிறதான காரியங்களை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் போது அந்த பாவத்தைய தேவன் வந்து நமக்கு என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். அதற்கு அதுல நம்ம பார்க்கும் போது யோபு சொல்றாரு பாருங்க, யோபுவின் புஸ்தகம் யோபன் புஸ்தகத்துல அவர் சொல்றாரு, யோபு எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருப்பேன், நான் எதிலே தவறேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி யோபு வந்து தேவனிடத்துல சொல்றாரு. தேவனுடைய அவனுடைய வாழ்க்கையில அவன் கஷ்டப்பட்டதானே அந்த துக்கமான அந்த காரணங்களில் அவன் தவித்து கொண்டிருக்கிற நேரத்துல யோபு வந்து அந்த யோபுன்னு சிநேகிதர்கள் பல காரியங்களை அவங்க பேசுறாங்க. அப்படி பேசும்போது தேவ சமூகத்துல யோபு சொல்றான், ஆண்டவரே எனக்கு சொல்லுற உபதேசம் எனக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்கள், நான் அதை கேட்டுக்கிட்டு மௌனமா இருப்பேன், நான் எதுல தவறினானோ அதை எனக்கு நீர் தெரியப்படுத்தும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அவன் கேட்கிறான். தன்னுடைய தவறுகள் ஏதாக இருக்குமே ஆகிய ஆண்டவரே நீர் எனக்கு அதை வெளிப்படுத்தி தாரும் என்று சொல்லி அந்த யோபு தன்னுடைய தேவனுடைய சமூகத்தில் அவன் கேட்கிறவனாக காணப்படுகிறான். தானியலுக்கு தேவன் வந்து நம்ம பார்க்கும் போது தானியலுக்கு தேவன் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறார். தானியலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 19 வசனம், தானியல் 2 அதிகாரம் 19 வசனம் சொல்லுது, பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது, அப்பொழுது தானியல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான் சொல்லப்படுகிறது. ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது, அப்பொழுது தானியல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரன்னு சொல்லப்படுகிறது. தானியல் வந்து மறைப்பொருளை வெளிப்படுத்தும்படியாக தேவ சமூகத்திலே காத்திருந்து அவன் கேட்கிறான். நம்ம எங்க வயதுல நம்ம வாசிக்கும் போது 17 வசனம் சொல்லுது, தானியல் 2 அதிகாரம் 14 வசனம் சொல்லுது, பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாத படிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதுக்காக அனனியா மிஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். அங்க நம்ம பார்க்கும் போது அந்த ராஜா வந்து ஒரு கட்டளை பிறப்பிறான். அவன் கண்டதான சொப்பனத்தையும் அவனுடைய அர்த்தத்தையும் அந்த மறைப்பொருளையும் இவன் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்க ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுது. அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்ட அந்த கட்டளையை கேட்ட போது தானியல் சொல்றான், இந்த ஞானிகளோடும் அந்த அதுதான் இங்க அதுக்கு முன்னால நம்ம பார்க்கிறோம் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடும் நாம் அழியாத படிக்கு எப்படி ஆகிலும் தேவனுடைய சமூகத்துல நம்ம காத்திருந்து ஜெபித்து தேவன் நமக்கு வெளிப்படுத்துறதான காரியங்களை நம்ம பேசலாம் என்று சொல்லி தானியல் வந்து தேவ சமூகத்துல அவன் காத்திருந்து அவன் கேட்கிறான் பாருங்க. அப்படி கேட்கும் போதுதான் இரவில் அவன் தூங்கும் போது ராக்காலத்தில் அவன் தரிசனத்தில் அவன் தேவனை காண்கிறான். தேவன் அவனுக்கு அந்த மறைப்பொருளை அவர் வெளிப்படுத்தி காட்டுறாரு, வெளிப்படுத்தி சொல்றாரு. அந்த வெளிப்படுத்துதலை அவன் கேட்ட உடனே பாருங்க, அப்போது தானியல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரத்தான் சொல்லப்படுகிறது. தேவன் வெளிப்படுத்தின காரியங்களை, தேவன் சொன்னதான காரியங்களை அவன் கேட்ட போது அவன் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை அவன் ஸ்தோத்திரித்தவனாக காணப்படுகிறான், தேவனை மகிமைப்படுத்துறவனாக காணப்படுகிறான். ஏன்னு சொன்னால் இந்த வெளிப்படுத்தல் வரவில்லை என்று சொன்னால் பாபிலோனிய மக்களோட கூட இவங்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, அழிஞ்சு போயிருப்பாங்க. அழியாத படிக்கு இந்த ஜனங்களோட கூட இவங்களும் அழிந்து விடாத படிக்கு தேவ சமூகத்துல அவங்க போராடி ஜெபித்து அந்த நண்பர்களோடு சேர்ந்து அவங்க ஜெபித்து தேவன் கொடுத்ததான அந்த மறைப்பொருளை அவன் பெற்றுக் கொள்கிறான். மறைப்பொருளை தேவ தரிசனத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்டு தேவனை அவன் ஸ்தோத்திரிக்கிறான். தேவனை உள்ளத்தினால் நன்றியோடு அவன் தேவனை ஸ்தோத்திரிக்கிறான். இன்னும் நம்ம பார்க்கும் போது நம்ம விதத்துல நம்ம பார்க்கிறோம் பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் கேட்ட போது அந்த காரியங்கள் எல்லாமே அவனுக்கு
சக்சஸ்ஃபுல் ஆச்சு நம்ம பார்க்கிறோம். மோசையின் காலத்துல மோசைக்கு விரோதமாக பேசினதான அவன் சகோதரன் ஆரோனும் அவனுடைய சகோதரி மீரியாமத்திலையும் தேவன் ஒரு வார்த்தை அங்க சொல்றாரு. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12 12:6 எண்ணாகமம் 12:6 அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் மோசேயின் சகோதரனாகிய ஆரோனிடத்திலும் மீரியாம் இடத்துல அவர் பேசுறாரு. அதுக்கு முன்னுள்ள வசனத்துல அவர் அங்க சொல்லப்படுகிறது என்ன, மோசேக்கு விரோதமாக தன்னுடைய சகோதரி மீரியாமும் தன்னுடைய சகோதரன் ஆரோனும் முறுமுறுக்கிறாங்க, பேசுறாங்க. 2 சொல்லுது, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார், மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகவும் சாந்த குணம் உள்ளவனாக காணப்பட்டானான். அப்படி காணப்பட்டதுனால கர்த்தர் தேர்ந்தெடுத்ததான அந்த மோசையை, ஏன்னா தேவனால அவர் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறார். அந்த மோசையை, மோசைக்கு விரோதமாக பேசுறதான அந்த வார்த்தைகளை கேட்டு தேவனாகிய கர்த்தர் பாருங்க, 5 சொல்லப்படுகிறது, கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அங்க போன சமயத்தை அவங்கள பார்த்து அந்த வார்த்தை சொல்றாரு. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவனே, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் அவன் உண்மை எங்கு உண்மை உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் மோசையை குறித்து அவருடைய சகோதரர்களுக்கே தான் அவர் சாட்சியாக அறிவிக்கிறார். மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்த போது தேவன் வந்து பல காரியங்களை மோசையின் மூலமாக வெளிப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் வழி நடத்த வேண்டுமோ, எப்படி அவர்களை வழி நடத்தின அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ்வார்கள் என்று சொல்லி பல காரியங்களை அவர் வெளிப்படுத்தி மோசையின் இடத்துல அவர் பேசி மோசே அதை ஜனங்களுக்கு பேசி நிறைய காரியங்களை அப்படிதான் தேவன் சொல்லி அவங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அப்படிப்பட்டதான மோசைக்கு விரோதமாக முறுமுறுப்புகள் வந்த போது தேவன் அவர்களை அழைத்து அவர்களை எச்சரிக்கிறார். அவர் எச்சரிப்பின் வார்த்தையை நாங்கள் சொல்லப்படுகிறார், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவன் அல்லவா என்று சொல்லி அவர்களிடத்துல அவர் சொல்லி அவங்களை எச்சரிப்பை கொடுத்து அவர் அனுப்புகிறார். அதன் பிற்பாடு நம்ம பார்க்கும் போது அந்த மோசே ஆண்டவர் அழைக்கிறார். அதுக்கு முன்னால நம்ம அந்த முச்சடியில அந்த நெருப்பு எரியும் போது ஆண்டவராகிய தேவன் அந்த நெருப்பின் மத்தியில தான் மோசே அவர் அழைக்கிறார். அவன் அந்த இடத்துல கடந்து செல்லும் போது மோசே அவர் கூப்பிடுறார், மோசையே நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ள பூமி என்று சொல்லி அவனை அழைத்து அந்த இடத்துல அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி அந்த ஊழியத்திற்கென்று அவரை அழைத்து கொண்டு போறார். அப்படிப்பட்ட மோசையோடு தேவன் எந்த நாட்களும் எந்த நேரமும் அவர் கூடையே இருந்தாரு. இன்னும் நம்ம பார்க்கும்போது வருங்காலங்களை குறித்து தான் வெளிப்பாடுகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். வருங்காலங்களை குறித்து தான் வெளிப்பாடு. வெளிப்படுத்தல் 1:1 சொல்லுது. வெளிப்படுத்தல் 1:1 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். 3 இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சுவாமி யோவானுக்கு இந்த உலகத்தில் நடக்க போற காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். இந்த வெளிப்படுத்துறவராக காணப்படுகிறார் என்று சொன்னால் வருங்காலங்களில் இப்போது கூட ஆண்டுடைய கிறிஸ்துவின் வருகையானது வெகு அதிசீக்கிரமாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துவின் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் தேவன் நமக்கு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். அநேக காரியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். அநேக காரியங்கள் வேத வசனங்கள் மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஏசா பழைய ஏற்பாட்டில் நம்ம ஏசா தேவதர் சுபஸ்தகம், இறைமையாவில் தானியல் புஸ்தகத்தில் ஆமோசன் நம்ம அநேக தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்க போகிற காரியங்கள் சம்பவிக்க போற காரியங்களை குறித்து அநேக வேத வசனங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்.
ஆனா நாமும் கிறிஸ்தவர்களாக நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம எப்படிப்பட்டவர்களாக நாம இருக்கிறோம் என்பதை நாம சிந்திக்க வேண்டும். காலங்களை குறித்தும் நேரங்களை குறித்து நாம கவலைப்படாம நாம நமக்கு இஷ்டமான நேரத்துல மட்டும் நம்ம ஜெபித்தால் போதும். நமக்கு இஷ்டமான நேரத்துல மட்டும் நாம வேதத்தை வாசித்தால் போதும். நமக்கு இஷ்டமான நமக்கு நேரம் கிடைக்கிற நேரத்துல மட்டும் நம்ம ஆலயத்துக்கு கடந்து சென்றால் போதும் என்று சொல்லி நம்ம இருந்து விடாத படிக்க ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்துக்கிற இந்த நல்ல காலங்களில நல்ல தருணங்களில நம்ம ஆண்டவர் அதிகமாக நம்ம நேசிக்க வேண்டாம் என்று சொன்னால் வெளிப்படுத்தல அநேக வேத வசனம் சொல்லப்படுகிறது. கடைசி காலங்களில உலகத்துல சம்பவிக்க போற காரியங்கள் நடக்க போற காரியங்களை குறித்து முன்கூட்டியே தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அதுதான் ஆண்டவராகிய தேவன் இங்க நிறைய காரியங்களை நமக்கு சொல்லுறாரு. இன்னும் நம்ம பார்க்க வந்து ரோமாவின் புஸ்தகம் ரோமர் கழுதின புஸ்தகம் 1:19 சொல்லுது. ரோமர் 1:19 தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியும் இருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. என்னன்னு சொன்னால் தேவனை குறித்ததான ஒரு வெளிப்பாடு நமக்கு வேண்டும். தேவனை குறித்ததான வெளிப்பாடு தேவன் செய்யறதான காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்திக்க வேண்டும். இந்த அதே போல தேவன் வந்து தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக அநேக வேத வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்குள்ள தேவனை குறித்ததான வெளிப்படுத்தல் அறியப்பட்டிருக்கிறது. அதை தேவனை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லப்படுகிறது. அப்ப தேவனை குறித்ததான வெளிப்பாடு ஒரு மனிதனுக்கு உண்டாகும் போது அதை குறித்து அவன் அதை ஜனங்களுக்கு அதை சொல்லி அந்த அறியப்பட்டதான அந்த சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்லும் போது தேவன் அந்த அந்த சத்தியமான வார்த்தைகளை அவர் அங்கீகரித்து அவர் ஆசீர்வதிப்பார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னும் நம்ம பார்க்கும் போது ஏசாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 48:3 சொல்லப்படுகிறது. ஏசாயா 48:3 சொல்லுது, பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன். பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன். அவைகள் என் வாயிலிருந்து பிறந்தன. அவைகளை வெளிப்படுத்தினேன். அவைகளை சடிதியாய் செய்தேன். அவைகள் நடந்தன என்று சொல்லப்படுகிறது. அப்போ பூர்வ காலங்கள் நடக்கிறதான காரியங்களை அவர் தேவனாகி ஆண்டவராகி தேவன் மறைப்பொருளாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு நடந்த காரியங்களை ஒவ்வொரு நாட்கள் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாம் அதை அறிந்தும் அறியாதவர்களை போல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூர்வ காலங்களில் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் அங்க இருந்தாங்களோ நமக்கு தெரியாது. அவங்க எப்படிப்பட்டதான ஜனங்களாக வாழ்ந்தாங்களோன்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த நாட்களில் நாம பூர்வ காலத்துல நம்முடைய ஜெனரேஷன் நம்ம பிறந்து வளர்ந்ததான இந்த காலகட்டத்துல நம்ம பிறந்தது முதல் இத்தனை ஆண்டு காலங்கள் தேவன் நம்மை எப்படி எல்லாம் வழி நடத்தினார் என்பதை நாம அந்த முன்னால் உள்ள காரியங்களை நம்ம சிந்திக்க வேண்டும். நம்முடைய பெற்றோரின் காலம் நடந்த காரியங்களை நம்ம சிந்திக்க வேண்டும். அதுதான் முந்தின காரியங்களை மறைவான காரியம் நமக்கு தெரியாததான காரியங்களை நாம அறிந்து நாம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம செய்கிற ஜனங்களாக நாம காணப்பட வேண்டும். இந்த கொடியதான காலங்களில நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஈவு ஆண்டவரை துதிப்பதற்கும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்கும் கால நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரோடு நம்ம உறவாடுவதற்கும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு சாய்க்கு இந்த நாட்கள். எத்தனை நம்ம இந்த உலகத்துல நம்ம பார்க்கும் போது ஒரு வைரஸ்னால எத்தனை லட்ச ஜனங்கள் அழிந்து போனார்கள். நம்முடைய உறவினர்கள் எத்தனையோ பேர்கள் இறந்து போனாங்க. நம்ம அறியப்பட்டு நம்ம இடத்துல அன்பா இருந்தவங்க எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைக்கப்பட்டு போனார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு இவ்வளவு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து என்னுடைய சமூகத்துல கிடைக்கிற காலங்களில் இதுதான் கடைசி காலம் தேவன் எச்சரிக்கிறார். இந்த அதே மாதிரி நம்ம வெளிப்பட்டு நம்ம பார்க்கும் போது பாருங்க நிறைய வசனம் சொல்லப்படுகிறது. எச்சரிப்பின் வார்த்தை சொல்லுறாரு, நீ மனம் திரும்பு, நீ ரட்சிக்கப்படு, நீ மனம் திரும்பாவிட்டால் ஆண்டவராகிய தேவன் நம்ம அவருடைய வாயினால அவர் நம்மளை என்ன செய்வார்னு தெரியுமா, அவர் வாந்தி பண்ணி போடுவார்னு சொல்லப்படுகிறது. அதனால கிறிஸ்தவர்களாகிய நாம வெறும் பேர் கிறிஸ்தவர்களாக சொல்லி வாழ்வது ஒரு பெரிய காரியம் அல்ல. மற்றவர்கள் மத்தியில நம்ம நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி வெறும் பேருக்காக நம்ம கிறிஸ்தவர்களாக வாழ்வது ஒரு பெரிய காரியமே இல்லை. இந்த கடைசி காலங்களில் உங்களால் ஆன மட்டும் தேவன் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருப்பதும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பதும் நீங்கள் இந்த நாட்களில் உயிரோடு வாழ்வதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஈவு. நீ உனக்கு கிடைத்திருக்கிற இந்த வெளிப்படுத்துதலே உனக்கு கிடைத்திருக்கிற நல்ல தருணங்களிலே நீ சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். கர்த்தர் உனக்கு எச்சரிப்பையாக கொடுத்திருக்கிறார் வேத வசனங்களே. இந்த எச்சரிப்பையாக கொடுக்கப்படுகிற வேத வசனங்களை மற்றவர்களுக்கு நீ சொல்லும் போது அநேகரை கிறிஸ்துவுக்காக உன்னால முடிந்த மட்டும் கிறிஸ்துவுக்காக ஜனங்களை ஆதாயப்படுத்த முடியும். நம்ம வாழ்க்கையில தேவன் தந்திருக்கிற நல்ல நாட்களை நினைத்து
ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சதான பாவங்கள் அக்கிரமங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க அறிக்கையிட்டு நீங்க ஜெபித்து நீங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொண்டால்தான் நிச்சயமாகவே நாம கர்த்தருடைய சமூகத்துல ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்ல. நம்ம இங்க வேதத்துல நம்ம வாசித்தது போல முதல்ல நம்ம இங்க வாசித்தோம் அல்லவா, என்னாகுதுன்னு புஸ்தகம் 23:3 சொல்லுது, பிழையாம் பாலகை நோக்கி உம்முடைய சர்வாங்க தகன பரியண்டலே நில்லும், நான் போய் வருகிறேன், அவர் எனக்கு என்ன எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன். தேவன் வெளிப்படுத்துற காரியங்களை அந்த ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காக பிழையாமை தேவன் தெரிந்தெடுத்தது போல அந்த தேவன் வந்து பிழையாமை தெரிந்தெடுத்து அந்த தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக தெரிந்தெடுத்தாரு. அதான் அவர் சொல்றாரு, தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிக்க முடியும், தேவன் வந்து தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்தை நான் எப்படி சபிக்க முடியும், தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்ட தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், அவங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாக கண்டது. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய பாவங்களுடைய அக்கிரமலை அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபித்து முழங்கள் பண்ணிட்டு நீங்கள் ஜெபித்து தேவ சமூகங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருக்கு உரிய பிள்ளைகளாக நீங்கள் வாழும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த வேத வசனங்களை நீங்கள் தியானிங்க, வீடுகளில் இருந்து ஏதோ ஒரு காணொலியின் மூலமாக ஒரு செய்தி வருகிறது, வார வாரம் நமக்கு இந்த செய்தி அநேக ஊழியக்காரர்கள் கொடுக்குறாங்களே, இந்த செய்தியை விட அந்த செய்தி நல்லா இருக்குமோ, இல்லை அந்த செய்தியை விட இந்த செய்தி நல்லா இருக்குமோ என்று சொல்லி நம்ம அங்கலாய்த்தவர்களாக எல்லா செய்தியும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன எந்த செய்தியை நீங்கள் பார்த்தாலும் பரவாயில்ல, நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய திருச்சபையிலிருந்து சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை நீங்க வேதத்தை எடுத்து நீங்கள் ஆராய்ந்து கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுக்கிற சுகத்தையும் அவர் கொடுக்கிற பலனையும் தீர்க்காசி நீங்கள் பெற்றுக்கொண்டு அவருக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து நல்ல வாய்ப்புகள் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களினாலே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜபம் செய்வோம். இந்த நாளிலே நாம் கேட்டதான வேத வசனத்தின்படியாகவும் இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் இந்த கடைசி காலத்துக்கும் உள்ளதான காலங்களிலே நாம் வசிக்கின்றோம், வாழ்கிறோம். நம்மை பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் வழி நடத்த வேண்டும் என்ற நல்ல நிச்சயத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். துதிகளை மத்தியில் வாசம் பண்ணுகின்ற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல கர்த்தாவே, நல்ல இந்த மன மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இந்த தேசத்திலே இருந்து ஊழியம் செய்த காலங்களிலே உம்மிடத்திலே வந்த மக்களுக்கும் உம்மை சேர்ந்திருந்த திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருந்த சீஷர்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததான வேத வசனங்கள் நிறைவேறுகின்ற காலமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வரான் சொன்ன வசனத்துக்கு ஏற்றவாறு இந்த நாட்களிலே கர்த்தாவே பலவிதமான உபத்திர காலங்களாகவும் போராட்டங்கள் நிறைந்த காலங்களாகவும் இருக்கின்ற காலமாக இருக்கிறது. ஆனாலும் உண்மை விசுவாசித்த பிள்ளைகள், உம்மிடத்திலே விசுவாசத்தோடு வாழ்கின்ற பிள்ளைகள், உம்மிடத்திலே மன தைரியமாக வாழ்ந்து ஆண்டவர் கொடுக்கப்படுகின்ற தீர்க்காயுசு காலங்களிலே கர்த்தரை நம்பி விசுவாசித்து ஆண்டவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர தேவரீ கிருபை செய்ய வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளிலும் கர்த்தாவே எங்களுடைய திருச்சபை சேர்ந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகளுக்கு வேலை இல்லாதபடிக்கு இருக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. அவருடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை கர்த்தாவே சீர்படுத்த முடியாதபடிக்கு இருக்கின்ற சூழ்நிலை காலங்களிலே வாழ்ந்தாலும் கூட ஆண்டவரே கர்த்த ஆண்டவரே அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தாவே வானத்தின் பலகனியாகிய மன்னாவை கொடுத்து கர்த்தாவே அவர்களை போசித்து வழிநடத்தினீர் கர்த்தாவே. அதே போல உங்களை திருச்சபை சேர்ந்த பிள்ளைகளும் இந்த நாட்களிலே துவண்டு போகாதபடிக்கு எப்படியாகலும் வருமானங்களை வரிசிக்க பண்ணி போசித்து அப்படி அடிப்படை தேவைகளை சந்திக்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனமாக சுகவீனமாக இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவினை பலப்படுத்தும். கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட நேச ரத்தம் அவருடைய மேலே தெளிக்கப்படும்படியான கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை மருத்துவருடைய ஆலோசனைப்படியாகவும் மருந்துகள் மூலமாகவும் செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு கர்த்தாவே பலவீனங்களை மாற்றி ஆண்டவரே அந்த மருந்துகள் நல்ல வேலை செய்யும்படியாகவும் கர்த்த எங்களுக்கு பூரணமான சுகத்தை தந்தார் என்று சொல்லும்படியான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் டிசம்பரிலே நாங்கள் செபிக்கிறோம். வருகின்ற வாரங்களிலே மாதங்களிலே ஆலயத்தை திறந்து நாங்கள் ஆராதிக்கும்படியான நல்ல வாய்ப்புகளை தார். தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், நல்ல ஆட்சி செய்ய நீர் கிருபை தார். எல்லா தேசத்தின் மக்களுக்கும் இந்த மருந்துகள் கிடைக்கும்படியாகும். அன்றைய தொற்றிலிருந்து முற்றிலுமாக மாறத்தக்கதான கிருபைகளை தந்து கத்த கனப்படுத்தும். இந்த நாங்கள் வசிக்கின்ற வட்டாரத்தில் உள்ள மக்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக ஊழியத்திற்காக, ஊழிய ஸ்தாபனத்திற்காக, எங்களுடைய பேராயத்திற்காக, பேராயத்தில் பணி செய்கின்ற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கடந்த நாட்களே எங்களுடைய கத்தாவே ஸ்தாபனத்திலே ஊழிய செய்த பல போதகர் கத்தாவே இந்த நாட்களே கத்தாவே மறக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆண்டவர், அந்த குடும்பங்களுக்கு நீர் ஆறுதலாக இருந்து அவர்கள் செய்து வந்த ஊழியத்திலே கத்தாவே நீ இன்னும் கனப்படுத்தி அநேக பிள்ளைகளுக்கு கத்தாவே அந்த ஊழியக்காரர்கள் சாட்சியாக வாழ்ந்ததை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். கத்தாவே தேவனுடைய பரிசுத்தமான கரம் அந்த குடும்பங்களை தாங்கி தப்பிவித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கேட்ட வேத வசனங்களின் மடியாக இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். துதிய கன மகிமை நீர்தான் எடுத்துக்கொள்ளும். மீப்பெரு ரிச்சுரமாகிய கிறிஸ்தியேசுவின் இந்த நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பு சந்தோஷ சமாதானம் இன்னும் உள்ள சதா காலங்கள் முழுவதும் நம்ம இருக்கூட இந்த காப்பாராக. ஆமென்.